Thank you, AHA, for this wonderful project. Mardinagar Police Station வந்து கலகத்தலைவன் முடிச்சுட்டு அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அதில் வில்லனாக பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் வாஸ் எ சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஸோ தயால் சார் வந்து கதை சொன்னார், சார் எப்போ நம்ம ஷூட்டிங் போக போகிறோம் அப்படின்னு கேட்டேன். நான் ஜென்ரலி தமிழ் சினிமாவில் நமக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆகும்ல ஒரு கதை சொல்லி, ஸோ இவரும் அதே மாதிரி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, சார் அடுத்த வாரம் படம் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னாரு. சரி, இது ஜென்ரலாகவே சினிமாவில் ஒரு சொல்கிற ஒரு இது அடுத்த வாரம்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்தா உண்மையிலே அடுத்த வாரம் ஷூட்டிங் போயிட்டார். ஸோ அவர் சொன்னது 25 டேஸில் ஷூட்டிங் முடிச்சிடும் அப்படின்னாரு. அது அடுத்த சர்ப்ரைஸாக இருந்துச்சு. 21 டேஸில் முடிச்சிட்டாரு ஷூட்டிங்கை. பட் படம் டப்பிங்கில் பார்க்கும்போது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு 21 டேஸில் எடுத்த படம் மாதிரி இல்லை. இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் வரு. நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி 2017லேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தள்ளி 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 போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி அவங்க கூட ஒர்க் பண்ணது சச் அ நைஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னை வந்து நான் சைலண்ட்டாக நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருப்பேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இடத்துல இருக்கவே விட மாட்டாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு ரீல்ஸு அது இதுன்னு பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. சாப்பாடு, ஆமாம், அது வேறு. அண்ட் சந்தோஷ் பிரதாப் ப்ரோ வந்து வே பேக் இன் 2016 நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ நோ ஹிம். அண்ட் விவேக் தட் டைம் வாஸ் ஆர் ஏடி அப்போ அவர் படத்தில். ரெண்டு பேருமே பயங்கரமான டேலண்ட். சந்தோஷ் பிரதாப்பும் அவரும் நல்ல ஒரு டேலண்ட். விவேக்கை பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஹீஸ் பீன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீஸ் பீன் அன் ஏடி. ரைட்ஸ் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டாக பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் யாசர், யாசர் வந்து எங்கள் டீமோட மொத்த என்டர்டெயின்மெண்ட்டுமே எங்களுக்கு யாசர் தான் கொடுத்துட்ருப்பார். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ண மாதிரி உள்ள ரோல்ஸ் பண்ணாமல் நல்ல ரோல்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாசரை வாழ்த்திக்கிறோம்.